இன்னைக்கு நாம களிமண்ணை யூஸ் பண்ணி சுட்டக்கோழி எப்படி செய்யணும் இந்த வீடியோல பார்க்க போறோம். அதாவது களிமண்ணா கோழிமலை நல்லா தடவி அதை சுட்டு சாப்பிட போறோம். இந்த வீடியோ வித்தியாசமா அட்டகாசமா இருக்க போது இப்ப வாங்க நம்ம மட்டு சிக்கன் எப்படி செய்யணும் பார்க்கலாம். தேவையான உப்பு போட்டுக்கலாம். கடைசியா நம்ம எப்பவும் யூஸ் பண்ற அலையாத்தி மரச்சக்கில ஆட்ட சுத்தமான கடலெண்ணெய் தண்ணிக்கு பதிலாக தேவையான அளவு ஊற்றி நல்லா பிசைஞ்சு கோழிக்கு மேலே தடவிக்கலாம். இப்போ ரெண்டு வெங்காயம் ரெண்டு தக்காளி நாலு பச்சை மிளகாய் சிறிதளவு மல்லித்தலையை நம்ம கோழி வயிற்றுக்குள்ள வச்சுக்கலாம். இப்படி வெங்காய தக்காளி போடுறதுனால சிக்கன் ஹீட் ஆகும்போது அது கூட சார்லாம் இறங்கி சிக்கன் ஒரு வித்தியாசமான ஃப்ரை பண்ண டேஸ்ட் கிடைக்கும். நீங்களும் உங்களுக்கு டைம் கிடைச்சா உங்கள் ஃப்ரெண்டு கூட இதே மாதிரியே ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லா என்ஜாய் பண்ணுவீங்க. இப்போ நம்ம களிமண்ணை வச்சு சிக்கனை எப்படி பேக் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு வாழை இலையை அப்படியே கோழிக்கு மேலே சுற்றிக்கலாம். ரெண்டு வாழை இலையை சுற்றிருக்கோம், அதுக்கு மேலே அலுமினியம் ஃபாயில் ஒரு சுற்று சுற்றிக்கலாம். இப்போ நம்ம களிமண்ணை ரெடி பண்ணிக்கலாம். இப்போ இந்த களிமண்ணை கோழி மேலே அப்படியே மொழிவிக்கலாம். இது அப்படியே ரெண்டு நிமிஷம் வெயிலில் காய வச்சுக்கலாம். நம்ம வாழையில் அதுக்கு மேலே அலுமினியம் ஃபாயில் அதுக்கு மேலே களிமண் இப்படி மூணு கோட்டி போடுறதுனால சிக்கன் வேகிறதுக்கு கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் ஆகும். அதனால் பொறுமையாக வேக வச்சு எடுத்துக்கங்க. இப்போ நெருப்பை உண்டாக்கி நம்ம பேக்கி செஞ்ச சிக்கன் அதில் போட்டு ஒரு 1.5 மணி நேரம் ஆனதும் அதை அப்படியே எடுத்து வாழையில் வாசத்தோடு சும்மா சுட சுட சாப்பிட்டோம்னா சுவையான களிமண் சிக்கன் ரெடி. சிக்கனை நெருப்பில் போட்டுக்கலாம். விறகு போட்டு நல்லா எரிச்சு விட்டுக்கலாம். கிட்டத்தட்ட 1.5 மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சு, சிக்கன் நல்லா வெந்த வாசனை வருது. நம்ம சிக்கனை எடுத்துடலாம். களிமண்ணில் சுட்ட சிக்கன் நல்லா வெந்துருச்சு. இப்போ வாங்க நம்ம டேஸ்ட் பண்ணலாம். சிக்கன் சொல்லவே தேவையில்லை, நீங்க பார்த்தாலே தெரியும் செம்ம சூப்பரா டேஸ்டா இருந்துச்சு. அது உள்ள இருக்கிற வெங்காய தக்காளியோட சார் இறங்கி வாசமா வேற லெவல்ல இருக்கு. நீங்களும் இதே மாதிரி உங்க வீட்டுல செஞ்சு பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்டு கூட ஷேர் பண்ணுங்க, மறக்காம பேஜை ஃபாலோ பண்ணுங்க. மீண்டும் அடுத்த நல்ல வீடியோட சந்திப்போம். பை.